கோவையில் கார் எரிந்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக சுதேவன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுதேவன், இது பற்றிய தகவல்களை பதிவு செய்வோம். அதாவது கோவை கோட்டங்கீடு கோயிலில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் முன்பு இருந்த கார் வெடித்ததில் ஒருவர் கருகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்குனுடைய டிஜிபி செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் பார்வையிட்டு உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது கோவை உக்கடம் அடுத்த கோட்டைமேடு பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை ஈஸ்வரன் கோயில் உள்ளது. இப்பகுதியில் பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்றனர். இந்நிலையில் இங்கு அதிகாலை 4:10 மணிக்கு கோயிலின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆம்னிவேன் திடீரென வெடித்து சிதறியதில் காரில் இருந்த நபர் சம்பவ இடத்திலே கருகி பலியானார். மிகவும் பதட்டமான இடத்தில் நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வேனில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததாகவும் கோயிலின் முன்பு இருந்த வேக தடையில் ஏறி இறங்கும் பொழுது அந்த சிலிண்டர் வெடித்ததான் கூறப்பட்டது. இந்நிலையில் வந்து போலீசார் தீவிரமாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவை ஆராய்ந்து வருகின்றனர். அதாவது வெடித்த ஆம்னிவேனில் இருந்த நபர் குடிபோதையில் இருந்தாரா அல்லது வேறு ஏதேனும் சதி சம்பவம் இருக்குமா என்பது குறித்து காலை முதல் போலீசார் வந்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த அந்த பாம்பு ஸ்குவாட் மற்றும் நிபுணர்கள் மற்றும் உளவுத்துறை போலீசார் நடத்திய முதற்கட்ட தகவலில் சிலிண்டர் வெடித்து வேனில் வந்து தீ பற்றவில்லை என்பதும் சிலிண்டரில் இருந்து ஏற்பட்ட கேஸ் கசிவு காரணமாக வண்டியில் இருந்த நபர் புகைப்பிடித்திருக்கலாம், அதன் மூலம் தீ பற்றி வேன் வந்து முற்றிலும் தீ எரிந்து நிலைகுலைக்கிறது. வேனில் இருந்த சிலிண்டர் அப்படியே இருப்பதால் வேன் வெடிக்கவில்லை என்பது முதற்கட்ட விஷயம் தெரிகிறது. அதே போல கார் வெடிகுண்டு வெடித்ததாகவும் பரவலாக தகவல்கள் பரவிய நிலையில் அது போன்ற சம்பவம் நிகழ்ந்ததா தெரியவில்லை. ஏனெனில் கார் வெடிகுண்டு வெடித்தால் வெடித்த இடத்துல வேன் சுக்கு போவதோடு கோயிலோட கோபுரமும் தகர்ந்திருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுடைய சுவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அது போன்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை. அதாவது கேஸ் கசிவு, வேனில் இருந்த கேஸினுடைய கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வேனில் இருந்த அவர் முற்றிலும் எரிந்து இறந்துள்ளதாக போலீசாருடைய முதற்கட்டளை தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தினுடைய ஏடி தீ விபத்து பற்றிய தகவல் பதிவு செய்தமைக்கு நன்றி சுதேவன்.